வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் சாரி ப்ரிப்பரேஷன். நம்ம எஸ்ஐக்கான முக்கியமான 20 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பகுதி 12 வரீங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பகுதிகள் போட்டிருக்கோம். அந்த 11 பகுதிக்கான வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்காக வீடியோவும் போட்டிருக்கோம், அந்த வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான கொஸ்டின் போயிடலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 61. எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு எங்கே உள்ளது? பிரான்ஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிரான்ஸில் தான் அந்த இடைகளுக்கான பன்னாட்டு அமைப்பு இருக்கும். அடுத்து பாருங்கள், நாட்டின் நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்காற்றும் அதிகாரத்தை அளிக்கும் உரிமை, அரசியல் உரிமைகள் ஓகேங்களா. ஸோ அரசியல் உரிமைகள் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்போது தேர்தல் ஆணையம் உள்ளடக்கியது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், ஒரு தலைமை ஒரு ப்ளஸ் 2 ஓகேங்களா, 1+2 ஓகேங்களா. ஸோ அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து கூற்றுகளை கவனி, கூற்று ஒன்று பாருங்கள், குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள மொத்த உரிமைகள் 15 ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு நிறைய இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம் நாடாளுமன்றத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 2009 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டுமே சரியானது. அடுத்து பாருங்கள், தற்போதைய துணை ஜனாதிபதி யார்? ஜெகதீப் தன்கர். எல்லாமே தெரிஞ்சதுதான் ஜெகதீப் தன்கர்னே வச்சு வந்து இதெல்லாம் கொஞ்சம் தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது, இது 10th புக் பேக் கொஸ்டின். நீலகிரி இருக்கும், அகத்தியமலை இருக்கும், பெரிய நோக்கபார் இருக்கும். ஆப்ஷன் சி, கட்சி இருக்காது, குஜராத்தில் இருக்கும் இல்லை, இருக்காது. புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை எந்த வெப்பநிலை அளவில் குறைகிறது? ஆப்ஷன் டி, 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். நானாவின் துணை பன்மடங்கு 10⁻⁹ இல்லை தெரிஞ்சதான் ஓகேங்களா. ஸோ பின்வரும் சொல், பெரிய நாடுகளுக்கு உகந்த தேர்தல் முறை, மறைமுக தேர்தல் முறை தான் பெரிய நாடுகளுக்கு எனது உகந்ததாக இருக்கும். அடுத்து 70th கொஸ்டின் பாருங்கள், 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு, ஆப்ஷன் ஏ, 21A ஓகேங்களா. அந்த பிரிவு 45 என்ன கூறும்னா, 6 வயது உட்பட்ட குழந்தைகள் தவிர ஓகேங்களா. ஸோ 6 முதல் 14 வயது நல்லா நினைச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டுகளை ஆராய, உத்தரமேரூர் கல்வெட்டு உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி கூறுகிறது, கரெக்ட் தானா? கிராம சபை உறுப்பினர்கள் குடவள முறை தந்தைகளும் சரிதான். உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது, அனைத்தும் சரிதான். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி மற்றும் அவர் இந்தியாவின் எத்தனையாவது ஜனாதிபதி? ஸோ இது படி பார்க்கும்போது பிரதிபா பாட்டீல் வருவார், ஆப்ஷன் டக்குனு போடுறோம். ஆப்ஷன் பி, பிரதிபா பாட்டீல் எப்போ 12வது ஜனாதிபதி. அடுத்து ஜெட் காச்சோட்டத்தின் முக்கிய பயன்பாடுகள் தேர்க, பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேசத்தில் மழைப்பொழிவை தருகிறது, கூட்டு ஒன்று சரிதான். ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதியில் பனிப்பொழிவை தருகிறது, கரெக்ட் தான். குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கிறது, மூணுமே சரிதான். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், 74 வேதிப்பொருளின் எடையை மிக துல்லியமாக கணக்கை பயன்படுது என்னது? ஆப்ஷன் சி, மின்னணு தராசு. நெக்ஸ்ட்டு பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் ஓகேங்களா. சொல்லி தான் என்னது? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் வாயிலாக நம் தகவல்களை எத்தனை நாட்கள் பெறலாம்? ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இது குரூப் 4ல கேட்டாங்க, எஸ்ஏல கேட்டாங்க, போலீஸில் கேட்டாங்க, அந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் வச்சுக்கோங்க. 30 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ 30 நாட்கள், ஆப்ஷன் டி, 30 நாட்கள். 77 அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான கூட்டத்தை தேர்க, 5000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக ஒரு மாதிரி உள்ளது. ஸோ இது வந்து 500 வரும், 5000 வராது, 500 வரும் ஓகேங்களா. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக மாவட்ட ஆட்சியர் செயல்பட, கூச்சு 2 சரிதான். ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும் சரி. 78 ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தையான அழைக்கப்படுகிற, கூச்சு 1 சரிதானா? காரணம், நவீன உள்ளாட்சி அமைப்புக்கு அடித்தளமிட்டவர் யார்? ரிப்பன் பிரபு, 1882. ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்றும் காரணம் சரி, காரணம் கூச்சு சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், பின்னடையும் பருவக்காட்சி காலம் என்று அழைக்கப்படுவது வடகிழக்கு பருவக்காற்று காலம், ஆப்ஷன் ஏ. அடுத்து 80th கொஸ்டின் பாருங்கள், ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஜான் எஃப் கென்னடி, ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான 20 கொஸ்டின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் போட்டாச்சு, இதோட சேர்த்து 200 கொஸ்டின் ஆயிடுச்சு ஓகேங்களா. சாரி, 220 கொஸ்டின் ஆச்சு ஓகேங்களா. ஸோ 220 கொஸ்டின் நீங்கள் நல்லா முழுமையாக படிப்பேன்னு நம்புகிறேன். ஸோ படித்து எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் ஆக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கணும். நன்றி, வணக்கம், பா.